நண்பர்களுக்கு வணக்கம். மனிதனுடைய கண்களுக்கும் கேமராவுக்கும் நடுவில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அடிப்படையில் கேமராங்கிற ஒரு சாதனமே மனிதனுடைய கண்களை அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டது. இப்போ மனிதனுடைய கண்களில் வந்து கருவிழி இருக்குது அப்படின்னா, அந்த கருவிழி பார்க்கக்கூடிய அதே வேளையை கேமராவில் இருக்கக்கூடிய லென்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்க்குது. மனிதனுடைய கண்களில் இமைகள் இருக்குன்னா, இந்த இமைகள் பார்க்க வேண்டிய அதே வேளையை கேமராவில் இருக்கக்கூடிய ஷட்டர் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்க்குது. மனிதனுடைய கண்களில் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே மூளையில் போய் பதிவாகுதுன்னா, ஒரு கேமராவில் எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் முன்னாடி சுருளில் பதிவாச்சு, இப்போ வந்து மெமரி கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டில் போய் பதிவாகுது. இப்படி ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டுக்கிட்டே போகலாம். இன்றைக்கி புதுசாக நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்த்தோம்னா கூட முதல்ல கேட்குற கேள்வி, இல்லைக்க ஃப்ரண்ட் கேமரா எத்தனை மெகா பிக்சல், பேக்கில் இருக்கிற கேமரா எத்தனை மெகா பிக்சலுங்கிறதா தான் இருக்குது. ஒரு ஃபோனை பார்த்தா கூட அதில் இருக்கிற கேமரா எத்தனை மெகா பிக்சல்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கிற மனிதனுக்கு, அவன் பிறந்ததுலேருந்து கூட இருக்கக்கூடிய கண்கள் எத்தனை மெகா பிக்சல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிக ஆச்சரியமான உண்மை. ஒரு கேமராவை விடவும் பல மடங்கு அதிக திறன் கொண்டதா மனிதனுடைய கண்கள். அந்த கண்களுடைய திறன் எத்தனை மெகா பிக்சல், வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். மனிதனின் உடம்பில் உள்ள உறுப்புகளிலேயே மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னு நம்ம கண்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவங்களில் 80% தனது கண்கள் மூலமாக தான் பெறுறான். உதாரணமாக ஒரு பையனை நம்ம பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறோம், அவன் படித்து முடிச்சுட்டு காலேஜில் பட்டதறியாக வெளில வர்றான்னா, இடைப்பட்ட காலத்தில் அவன் கற்றுக்கிட்ட கல்வியில் 80% அவன் கண்கள் மூலமாக தான் கற்றுக்கிறான். இந்த விதாச்சாரம் பிறக்கும் போதே பார்வையில் மாற்றுத்திறனோட பிறந்தவர்களை தவிர மற்ற அனைவருக்குமே பொருந்தக்கூடியது. அதனால தான் தமிழ்ச்சமூகம் எப்பயுமே கண்ணை ரொம்ப உயர்வாக சொல்லும். இப்போ கல்வி கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணே கலைமானேன்னு சினிமா பாட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாமே கண்களோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தான். வேறு எந்த உறுப்பையும் பற்றி யாரும் இந்த அளவுக்கு வர்ணித்ததோ போட்டுனதோ கிடையாது. இப்போ மனிதனுடைய கண்களை பார்த்து கேமரா வடிவமைக்கப்பட்டது என்றாலும் கூட, மனிதனுடைய கண்களில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கேமராவால் செஞ்சிட முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. மனிதனுடைய கண்கள் இப்போ வரைக்கும் கேமராவை விட ஒரு மிகச்சிறந்த சாதனமாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, ஃப்ரேமில் இருக்கிற குறிப்பிட்ட சில பொருட்கள் மேலே மட்டும் அதிக கவனத்தை செலுத்துறதுக்கு மனிதனுடைய கண்களால் முடியும். ஆனால் உலகத்தின் அதிநவீன கேமராக்கள் கூட அதை செய்கிறதுக்கு ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கு. இந்த பண்பு தான் மனிதனுடைய கண்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படின்னாலும், இன்னொரு வகையில் அது மனிதனுடைய கண்களோட குறைபாடாகவும் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன். இப்போ மனிதனுடைய கண்கள் எத்தனை மெகா பிக்சல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல மெகா பிக்சல்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல பிக்சல்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமையாக பார்ப்போம். நமது புகைப்படங்கள்லையும் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயும் இருக்கிற ஒரு சிறிய பகுதி, அதாவது ஒரு புள்ளியை தான் நம்ம பிக்சல் அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம், 1024x768 800x600 சொல்லுவோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிங்கிற இடத்துக்கு போயிட்டு ரெசல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த 1024x768 இருக்கு இல்லையா, அதனுடைய மொத்த பெருக்கல் தொகை தான் பிக்சல். அதாவது 1024x768=786432 அப்படின்னு வருது இல்லையா, அதான் பிக்சல். அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் மொத்தம் அத்தனை புள்ளிகள் அதோட டிஸ்பிளேயில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த புள்ளிகளில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு ஒரு முழுமையான காட்சியை காட்டுது. இப்போது பிக்சல்ங்கிறது இதுதான். மெகா பிக்சல்னால் என்னென்னா, 1,000,000 அதாவது 1,000,000 புள்ளிகள் சேர்ந்தது ஒரு மெகா பிக்சல். 786432 1,000,000 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 0.79 மெகா பிக்சல். இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோடைய ரெசல்யூஷன். அதாவது 1 மெகா பிக்சலுக்கு கீழே இருக்க ரெசல்யூஷன் தான் நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே அவுட்புட் டிவைஸ், அதாவது ஒரு விஷயத்தை வெளியில் காட்டக்கூடிய கருவிங்கிறதுனால மெகா பிக்சல் கம்மியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. உதாரணமாக நீங்கள் 100 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய ஒரு கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவை நீங்கள் பாஸ்போர்ட் அளவுக்கு சுருக்குனீங்கன்னா கூட அந்த ஃபோட்டோவில் எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. ஆனால் ஒரு 5 மெகா பிக்சல் இருக்கிற ஒரு கேமராவில் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒரு பேனர் அளவுக்கு, போஸ்டர் அளவுக்கு பெருசு பண்ணும் பொழுது தான் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நம்ம பிக்சலேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அவுட்புட் டிவைசஸ் எப்பயுமே வந்து குறைச்சலான மெகா பிக்சல் இருந்தால் போதும். ஆனால் இன்புட் டிவைசஸ்க்கு, அதாவது கேமரா அந்த மாதிரியான உள்ளீட்டு கருவிகளுக்கு எப்பயுமே அதிக மெகா பிக்சல் தேவைப்படும். இப்போ நம்ம கேமராவுடைய மெகா பிக்சல் திறனை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி 6 மெகா பிக்சல் இருக்குது ஒரு செல்ஃபோன் கேமரா அப்படின்னா, அந்த கேமராவில் இருக்கக்கூடிய சென்சாரில் 6,000,000 புள்ளிகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி 8 மெகா பிக்சலில் ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா, அந்த கேமராவில் இருக்கக்கூடிய சென்சாருக்குள்ளே 80,000,000 புள்ளிகள் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அத்தனை புள்ளிகளும் சேர்ந்து தான் அந்த கேமராவுக்குள்ளே ஒரு பிம்பத்தை கொண்டு போய் சேர்க்குது. ஆக
கேமராவுடைய சென்சாரில் பதிவு செய்யப்படக்கூடிய இடத்துக்குள்ளே இருக்கிற புள்ளிகளோட மொத்த எண்ணிக்கை தான் அந்த கேமராவுடைய ரெசல்யூஷன், அதாவது மெகா பிக்சலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி தேதிக்கு ஒரு 20 MP திறன் இருக்கிற ஒரு கேமராங்கிறது நமக்கு ரொம்ப போதுமானதாக இருக்குது. இப்போ 100 MP இருக்கிற கேமராக்கள்லாம் கூட இன்றைக்கி சந்தைக்கு வந்துட்டால் கூட அதை யாரும் பெருசாக வாங்குறதில்ல. ஏன்னா 100 MP வந்து ஒரு கேமரா வாங்கி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் 2 GB 3 GB இருக்கும், அதை எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆக 20 MP ஒரு சிறந்த கேமராவுக்கே போதுமான அளவாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ மனிதனுடைய கண்களுடைய திறன் ரெசல்யூஷன் மொத்தம் எத்தனை மெகா பிக்சல் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போது மனிதனுடைய பார்வையில் இருக்கிற அந்த காட்சியில் மொத்தம் எத்தனை புள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் மனிதனுடைய பார்வை திறன் எத்தனை மெகா பிக்சல்னு முடிவு பண்ண முடியும். இது தொடர்பாக நடந்த பல ஆய்வுகளுடைய முடிவுகளை அடிப்படையாக வச்சு மனிதனுடைய கண்களுடைய திறன் மொத்தம் 576 MP அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது உலகத்தில் இதுவரைக்கும் வந்த அனைத்து அதிநவீன கேமராக்களை விடவும் மிக 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 அதிக திறன் வாய்ந்த ஒரு இயந்திரமாக மனிதனுடைய கண்கள் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா மனிதனுடைய கண்களுக்கு 576 MP திறன் இருக்குன்னு சொல்கிறீங்க, என்னால் ஒரு 20 MP திறனை கூட பயன்படுத்த முடியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மனிதனுடைய மூளையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய மொத்த செயல்திறனில் நம்ம 5% கூட பயன்படுத்தலை. அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரியான பேரறிஞர்கள் கூட 5%க்கு மேலே மூளையோட திறனை பயன்படுத்தலை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கண்ணுடைய திறனை பார்த்தா சாதாரண மனிதர்கள் கண்ணினுடைய ஒட்டுமொத்த திறனில் 1% கூட பயன்படுத்தலை அப்படின்னு தான் இன்றைக்கி அறிவியல் உலகம் சொல்லுது. இன்றைக்கி RMKV ஒரு நிறுவனம் 50,000 வண்ணங்களில் ஒரு பட்டுப்புடவை நெஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். ஓ, உலகத்தில் 50,000 வண்ணம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் மனிதனுடைய கண்களுக்கு வந்து நிறத்தை பிரித்தறியும் திறன் அப்படின்னு ஒரு திறன் இருக்குது. இந்த திறன் மூலமாக மனிதர்களால் பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய நிறங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை மொத்தம் 1 கோடி. அதுலேயும் மரபணு பிறழ்வு ஏற்பட்ட சில பெண்களால் இன்னொரு 1,000,000 வண்ணங்களை கூடுதலாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு மருத்துவ உலகத்தை சொல்கிறாங்க. இப்போ சில பெண்கள் வந்து துணிக்கடைக்கு போனாங்கன்னா எனக்கு மேட்சிங் கலர் கிடைக்கல அப்படிம்பாங்க. நமக்கு பார்த்தா 2 கலருமே மேட்சிங்காக தான் தெரியும். ஆனால் அவங்க இல்லை, இது மேட்சிங்காக இல்லை, கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிம்பாங்க. அதற்கு காரணம் பெண்களில் சிலருக்கு நிறங்களை பிரித்தறிய திறன் அதிகமாக இருக்குன்றது தான். நம்ம எப்பயுமே அடுத்தவங்க ஒரு பொருளை உருவாக்குனாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம். அதே பொருள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நமக்கு அந்த பொருளுடைய மதிப்பு தெரியாது. அதே மாதிரி தான் மனிதனுக்கு அவனுடைய கண்களுடைய மதிப்பு என்னன்னு தெரியாமல் போயிட்டு. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய வெகு சிலரால் கண்களுடைய திறனில் சாதாரண மனிதர்களோட அதிகமான திறனை பயன்படுத்த முடியுது. உதாரணமாக சொல்லப்போனால் ஸ்டீஃபன் வில்ஷயர் அப்படிங்கிற ஒருவர், இவர் வந்து ஆர்டிச பாதிப்பு இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி. இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. என்னென்னா ஒரு பெரிய நகரங்களை இவர் ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்துட்டு அந்த நகரத்தை ஒட்டுமொத்தமாக வரைவார். உதாரணமாக நியூயார்க் நகரத்தை ஒரு 10 நிமிஷம் ஹெலிகாப்டரில் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பில்டிங் எத்தனை, அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெருக்கள் எத்தனை, அந்த நகரத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமைப்பு என்னங்கிறத இவர் ஒரே ஒரு போர்டில் அப்படியே அனாயாசமாக வரைஞ்சி காமிச்சார். அப்போது இவ்வளவு காட்சிகளையும் அவருடைய மூளை வந்து நேரடியாக பதிவு பண்ணிக்கிட்டு. ஆனால் இந்த ஸ்டீஃபன் வில்ஷயரால் கூட மனிதனின் கண்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலில் 10% மேலே பயன்படுத்த முடியலை அப்படின்னு அறிவியல் உலகம் சொல்லுது. ஆக இவ்வளவு ஆற்றல் மிக்கதான் மனிதனுடைய கண்கள் இருக்குது. இப்போது 100 MP இருக்கிற கேமரா மூலமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே நம்மளால் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ண முடியலை. ஆனால் 576 MP திறன் இருக்கக்கூடிய கண்கள் மூலமாக பல காட்சிகளை மூளை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி மூளையால் இதை செய்ய முடியுது அப்படின்னு பார்க்க போனால், மூளை நம்முடைய காட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்கிறது கிடையாது. சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் அது பதிவு செய்யுது. அதாவது கண்கள் பார்க்கிற எல்லா விஷயத்தையும் மூளை பதிவு செய்யாது, கண்கள் கவனிக்கிற சில விஷயங்களை மட்டும்தான் மூளை பதிவு பண்ணும். அப்படி மூளை சில தகவல்களை பொறுக்கி எடுத்து அதை மட்டும் பதிவு பண்ணுறதன் மூலமாக நம்ம கண் பார்வை மூலமாக இருக்கிற காட்சியினுடைய ரெசல்யூஷனை நம்ம குறைச்சிக்கிறோம். அதாவது நம்ம பார்த்த காட்சியினுடைய ஒட்டுமொத்த ரெசல்யூஷன் 576 இருந்தாலும் கூட நம்ம மூளையில் போய் சேரக்கூடிய காட்சியுடைய மொத்த ரெசல்யூஷன் 5 MP 15 MP தான் இருக்குது. இப்படியாக மூளை சேகரிக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே 2 அடிப்படைகளில் தான் சேகரிக்கப்படுது. 1 வண்ணம், 2 வடிவம். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தையை கூப்பிட்டு தம்பி தர்பூசணி பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து உருண்டையாக பச்சையாக இருக்கும் தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லும். இப்போ அதில் உருண்டைங்கிறது வடிவம், பச்சைங்கிறது நிறம். இந்த மாதிரி எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடனே
அந்த பொருளுடைய வண்ணத்தையும் வடிவத்தையும் மட்டும்தான் சொல்லுவோம். அதற்கு காரணம் நம்ம மூளை அந்த விஷயத்தை அப்படியே நினைவு வச்சுக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி கூட நம்ம சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு பின்னாடி 20 பேர் குரூப் டான்ஸராக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த காட்சியில் அந்த ஹீரோ மட்டும்தான் நம்ம மனசில் பதிஞ்சிருப்பார், கூட ஆடினவங்க யாரையுமே தெரியாது. சில குரூப் டான்ஸர்கள் 100 படம் 200 படம் ஒர்க் பண்ணால் கூட அவங்கள பற்றின எந்த நினைவுமே நம்ம மூளையில் இருக்காது. ஆனால் சில பேர் 1 படம் 2 படம் ஹீரோவாக நடிச்சிட்டா கூட அவங்களுடைய முகம் நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சு போயிடும். அதுக்கு காரணம் நம்ம கவனிக்கிறத மட்டும்தான் நம்ம மூளை பதிவு செய்யுதுங்கிறது. மனிதனுடைய கண்களுடைய இந்த பண்பை பற்றி சாதாரண மனிதர்களுக்கு தெரியாட்டியும் கூட மேஜிக் நிபுணர்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் மேஜிக்கை தமிழில் வந்து கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய கண்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பயன்படுத்தி அவங்க அதை மனுஷங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு துறையை சேர்ந்தவங்களுக்கும் மனிதனுடைய கண்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அந்த துறை விளம்பரத்துறை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனிதனுடைய கண்களை ஈர்க்கக்கூடிய வடிவத்திலையும் வண்ணத்திலையும் ஒரு பொருட்களை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொருட்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறப்போ அந்த பொருட்கள் மேலே உங்கள் ஆள் மனதில் ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ, அது தரமான பொருளோ தரமில்லாத பொருளோ, அந்த பொருளோட விலை வந்து அதிகமாக இருக்கோ குறைச்சலாக இருக்கோ நீங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இதன் மூலமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் குறிப்பிட்ட வண்ணங்களையும் வடிவங்களையும் சில பொருட்கள் தயாரிக்கப்படும் பொழுது இந்த முறையை பின்பற்றாத பிற பொருட்கள் நல்ல தரமாக இருந்தால் கூட அதை நீங்கள் கவனிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுது. மனிதனுடைய கண்கள் 576 மெகா பிக்சல் திறன் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொன்னீங்க. அதே சமயம் இந்த கண்களை வந்து வண்ணங்களாலையும் வடிவத்தாலையும் ஏமாற்ற முடியும்னு ஒரு துக்கமான விஷயத்தையும் சொன்னீங்க. இதில் ரெண்டில் நாங்கள் எதுக்காக சந்தோஷப்படுறது எதுக்காக வருத்தப்படுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுமே வந்து முழுமையாக படைக்கப்படலை. எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன குறைபாடு இருக்கும். இன்றைக்கி டாபர் மேன் அப்படின்னு நாய் இருக்குது, உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி நாய் அப்படின்னு அதை சொல்லுவோம். 100 மீட்டருக்குள்ளே எங்கேயாவது ஒரு குண்டூசி விழுந்தால் கூட டாபர் மேனால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவ்வளவு அறிவு இருக்கக்கூடிய டாபர் மேனுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிறது அதோட சொந்த வாழ்னு தெரியாது. தனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, யாரோ ஒன்று நடக்கிறாங்க, ஏதோ ஒரு உயிரினம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த வாழை பார்க்குறதுக்காக அதை திருப்பி 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 அது கழுத்தே உடஞ்சி அந்த டாபர் மேன் இறந்து போயிடும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி பறவை அப்படின்னு நம்ம காகத்தை சொல்லுவோம். ஏன்னா காகம் வந்து அண்டார்டிகாவை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கண்டங்கள்லேயுமே இருக்குது, அனைத்து சூழ்நிலைகளையும் வாழுது. ஆனால் அவ்வளவு அறிவு திறன் பெற்ற காகத்துக்கு அதோட கூட்டில் இருக்குது அதோட முட்டையாக குயிலோட முட்டையான்னு தெரியாது. அதே மாதிரி தான் மனிதனுடைய கண்கள் எவ்வளவு தான் பெரிய ஆற்றல் மிக்கதாக இருந்தாலும் நம்மளால் இவ்வளோ விஷயத்தை கண்கள் மூலமாக பார்க்க முடிந்தாலும் மூளையை பயன்படுத்தி நீங்கள் எந்த விஷயத்தை கவனிக்கிறீங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் உங்கள் மூளைக்குள்ளே பதிவாகும். அதனால் உங்களுடைய இந்த குறைபாட்டை பயன்படுத்திக்கிட்டு சில பேர் உங்கள் மூளைக்குள்ளே நுழைஞ்சி உங்களுக்கு தேவையில்லாத பல தகவல்களை சொல்கிறாங்க, உங்களை சில முடிவுகளை எடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த உளவியல் ரீதியான தாக்குதல்களை சாமானிய வாடிக்கையாளர்கள் எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் விளம்பர வேட்டை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். 2020 சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் வந்து விற்பனைக்கு வருது. ஸ்டால் எண் வந்து F26, டிஸ்கவரி பப்ளிகேஷன் அப்படிங்கிற பதிப்பகம் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்கிறாங்க. விளம்பரங்கள் மனிதனுடைய மனநிலையை எப்படியெல்லாம் மாற்றுது, அதற்கு மனிதர்கள் எப்படியெல்லாம் அடிமையாகிறார்கள், விளம்பரங்கள் மனித வாழ்க்கையை எப்படி வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா விளம்பர வேட்டை புத்தகத்தை படிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்க அது உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.